பாரதி கடமாவுடைய இன்டர்பீசோட நிஜ கண்ணமா ஏன் நீ பாரதிய லவ் பண்ண கூடாது இந்த அம்மா அப்பா சென்டிமெண்ட்லாம் விட்டுரு உன் மனசு என்ன சொல்லுதோ அத கேளு பாரதி ரொம்ப நல்லவன் அவனை நீ ஏத்துக்கோனு சொல்ல சித்ரா அது எப்படி அப்பா எவ்ளோ சொல்லி இருக்காரு தெரியுமா சொல்ல நிஜ கண்ணம்மா நீ பாரதி ஏத்திக்கிட்ட உன்னை எல்லாம் வெறுத்து ஒதுக்கிடுவாங்கன்னு ஏன் யோசிக்கிற ரெண்டு குடும்பமும் சந்தோஷமா இருக்கணும் யோசி அண்ட் தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் உன் கூட நான் எப்பவுமே இருப்பேன்னு சொல்லிட்டு போறாங்க தூக்கத்துல இருந்து எழுந்திக்கிறாங்க கண்ணமா இது கண்ணவா நிஜமானோ யோசிக்கிறாங்க இன்னொரு பக்கம் வெண்பா பாரதி ரொம்ப மறட்டானு சொல்றேன் சொல்றாங்க விஜய் ஆமா வெண்பா அவளும் தண்டப்பணியும் ஏதோ பேசிக்கிறாங்க ஆனா நான் போய் கேட்டா ஏதோ பேசி மலுப்புறானுங்கன்னு சொல்ல வெண்பா நீ சொல்றத வச்சு பார்க்கும் பாரதி யாரையோ லவ் பண்றான்னு நினைக்கிறேன் அவன் ரூம்க்கு போய் பார்த்தா தெரிஞ்சிடும்னு போறாங்க ரூம் ஃபுல்லா செக் பண்றாங்க அப்போ அங்க பாரதி ஐ லவ் யூ கனமான எழுதுன நோட் அங்க இருக்கு வெண்பா பக்கத்துல எல்லாம் தெரிவிட்டு இருக்கும் பாரதி வரதால விஜய் போயிடறாரு வெண்பா வரல நீ போன சொல்றாங்க அண்ட் வெண்பா ரூம்ல இருந்து வெளிவரத பாக்குறாரு பாரதி நீ என்ன இங்க பண்றனே கேக்குறாரு ஒழுங்கா என் ரூம்ல வராதனால உன்னோட ஒய்ஃபை கனெக்ட் பண்ண பண்ண வந்தனு சொல்றாங்க இனி ஒய்பைய ஆன்லைய வைக்கிறேன் நீ கனெக்ட் பண்ணிக்கோன்னு பாரதி சொல்றாரு அண்ட் சாந்தி ரூம்ல அழுதுட்டு இருக்கிறத பார்த்த அன்பு அலாதமா நீ அலறத பார்த்தா எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்றாரு சாந்தி தான் எங்க அப்பா அடிச்சாரு உனக்கு இப்ப குளு குளுன்னு இருக்குமே உனக்கு என்ன நான் சேவகம் பண்ணணும் எல்லாமே பண்றேன் ஆனா பொண்டாட்டினு மட்டும் என் பக்கத்துல வந்துராதுன்னு கத்திட்டு போறாங்க அன்பு கண் கலங்கி நிக்கிறாரு படிகட்ல உட்காந்து சாந்தி அழுதுட்டு இருக்கிறத பாக்குற கண்ணம்மா அக்கா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போக்கா மாமா செய்யற தொழில் வேணா பிடிக்காம இருக்கலாம் ஆனா அவர் ரொம்ப நல்லவர் சொல்ல சாந்தி அவர் அரிச்சந்திரன் இருக்கட்டும். ஆனா எனக்கு பிடிக்கணும்ல. கண்ணம்மா ஏமாಳ್க்க தான் இப்படி ஆயிடுச்சே நீ சூதனமா இரு. அப்பா அம்மா சொல்றாங்கன்னா கடத்த நீட்டாம உனக்கு யாரை பிடிக்குதோ அவனை ஓடி போய் கூட கல்யாணம் பண்ணிக்கோ. அது தப்பே கிடையாது. பிடிக்காத வாழ்க்கை வாழ்றத நரகம். அக்காவே இப்படி சொல்றேன்னு நினைக்காத. இதுதான் நிஜம். உனக்கு யாரை பிடிச்சி வாழணும் நினைக்கிறியோ அவனையே கல்யாணம் பண்ணு நான் உன் கூட இருப்பேன்னு சொல்றாங்க. அன் கண்ணம்மா காளில நான் ரொம்ப குழப்பத்துல இருக்கேன். எனக்கு ஒரு நல்ல வழி காட்டுங்கன்னு கடல் கிட்ட வெனிட்டு இருக்கும்போது பாக்கிய கண்ணமாக்கு குங்குமம் வச்சு நீ இன்னைக்கு எந்த முடிவு எடுத்தாலும் நல்லதுதான் இருக்கும். குழப்பம் எதுவுமே இல்லாம எடு அதுதான் ஒரு ராசிக்கு கேலண்டர்ல போட்டு இருக்குன்னு சொல்றாங்க அப்ப சித்ரா கண்ணமாவையோ அம்மாவையும் அனுப்பி தெய்வம் தான் முடிவு சொல்லுதோன்னு நினைக்கிறாங்க அன் கண்ணமாவும் மதுவும் பாரதிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மது கடைசியா உன்கிட்ட பேசணும்னு சொன்னா அதான் இங்க வர சொன்னு கண்ணமா கிட்ட சொல்றாங்க அன் பாரதியும் கண்ணமா கிட்ட வந்து உன்னோட பாஸ்ட் எனக்கு தேவையே இல்ல நீ யாரா இருந்தாலும் சரி இந்த உருவத்துல இருக்கிற ஒன்ன ஒன்ன மட்டும் தான் விரும்புற உன்கிட்ட இருந்து நல்ல முடிவு தான் நான் எதிர்பார்க்கிறேன் கண்ணமானு சொல்றாரு கண்ணமா நமக்குள்ள நிறைய வேற்றுமை இருக்கு என்னோட சூழ்நிலை தெரிஞ்சு நீ எப்படி இப்படி பேசுற நடக்காது ஒரு விஷயத்த பத்தி பேசி உன்ன கஷ்டப்படுத்திக்கிட்டு என்னையும் கஷ்டப்படுத்தாத நீயும் நானும் சேரவே மாட்டோம்னு சொல்றாங்க இதை கேட்டு அதிர்ச்சிய பார்க்கறாரு பாரதி இதோட இன்ற எபிசோட் முடிது